இன்னைக்கு அதுதான் திருட்டுத்தனமா பண்றான். எல்லாரும் வேலை தூக்கினா இன்னைக்கு நான் வேல் சங்கம் மதுரையில் 3 வருஷம் முன்னாடி நடத்தினோடனே வேலை தூக்கிறத விட்டானுவர். இப்ப எல்லாரும் தூக்கினா அவர் கரெக்டா சொன்னார், 8 கிலோ வெள்ளினா வீட்டுக்கு கொண்டு போகாம இருப்பாரா ஸ்டாலின். 7 லட்சம் ரூபாயில் இன்னைக்கு கனிமொழி அவர்கள் அது பித்தளை வேல், அதனால வாங்கல. அங்கேயும் வெள்ளி வேல் கொடுத்துருந்தா ஏர்போர்ட்ல அதையும் வாங்கியிருக்கோம். அந்த அம்மா வீட்டுக்கு கொண்டு போயிருக்கோம். என்ன வைர வேலையே காணா போச்சு தானே. கீழடியில 7வது அகழ் ஆழ்வுக்கு இப்பொழுது நாம உத்தரவிட்டிருக்கோம். எல்லாரும் என்ன பேசுறாங்க, தமிழனுடைய நாகரிகம் 2600 ஆண்டுக்கு முற்பட்டு. அட பாவிகளா, 12000 வருஷத்தை ஏண்டா குறைக்கிறேன்னு கேட்கிறேன். அட சங்க இலக்கியங்களில் ஏதாவது ஒரு செய்யுள்ள ஒரு பாவிலே எங்காவது தமிழ் என்கின்ற வார்த்தை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் இல்லாத புரட்டுக்களை முட்டாள்தனமாக பேசி மக்கள் மனதிலே பதிய செய்வதிலே இந்த கூட்டம் வெற்றி பெற்று விட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எம் மதமும் சம்மதம் என்பது சரி என்றால் எம்மொழியும் என் மொழி என்பதிலே தவறு என்ன இருக்கிறது? யோசித்து பார்ப்போமே. தமிழ்நாட்டிலே இந்த மன மாற்றத்தை இளைஞர்கள் மத்தியிலே கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. வைகோவோட பையன் தெலுங்கு, பேரன் தெலுங்கு படித்தாக்க பன்முகத்தன்மை கூடுமா குறையுமா? படிக்கட்டுங்கிறேனா? நான் பியூசி படிக்கும்போது எங்கள் சம்ஸ்கிருத் பண்டிட் நாகராஜ சர்மா சொல்லுவார், டே யாருமே அதிகமாக இந்த யானா ஏந்தரியமாக பயன்படுத்துறது இல்லை, வீட்டில் விசேஷமாக ஒரு பொருள் இருந்தால் என்னடா பண்ணுவோம், பீரோவில் வச்சு பூட்டிடுவோம், அதனால தாண்டா பயன்படுத்துறது. தமிழ் மொழி வாழ்க. சிவபெருமானின் உடுக்கையின் சத்தத்திலே ஒரு பக்கத்திலிருந்து தமிழும் ஒரு பக்கத்திலிருந்து சமஸ்கிருதமும் வந்தது. உண்மை என்ன, செம்மொழி பட்டியல்னு ஒரு பட்டியலே கிடையாது. வேற்று ஒரு விரோதியை உருவாக்கி சொல்லி அதுக்கு எதிராக ஏதோ தமிழ் இவங்க தாங்கி பிடிக்கிற மாதிரி மக்கள்கிட்ட உருவகப்படுத்தணுங்கிறதுனால அது என்ன சமஸ்கிருதத்தை மாத்திரம் நீங்கள் செம்மொழின்னு எழுதியிருக்கீங்க? செம்மொழி செந்தமிழ்ன்னு சொன்னது யாரு? தொல்காப்பியர். கருணாநிதி இல்லை. இப்போ செம்மொழி கண்டவர்னு பாட்டு பாடுறாங்க, எல்லா இடத்துலையும் எழுதுறாங்க. இது கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே கதை தான். பெரும்பான்மை மக்கள் எல்லாரும் ராமனை கொண்டாடினா இந்த பயிலை என்ன பண்ணுவாங்க, ராவணனை கொண்டாடணும். தீபாவளி அன்னைக்கு நரகாசுரனுக்கு வீர வணக்கம் போஸ்டர் அடிக்கிறான். நீங்க புராணப்படி பார்த்தீங்கன்னா நரகாசுரன் எந்த மாவட்ட மாநிலத்தை சேர்ந்தவர்? அஸ்ஸாமை சேர்ந்தவர். ஆனா அவன் இவனோட ஆளான், அவனுக்கு வீர வணக்கம், நரகாசுரனுக்கு வீர வணக்கம். அதாவது ஒரு பெரிய முட்டாள் கூட்டத்தை உருவாக்கி விட்டார்கள். தானே முட்டாளாக இருந்ததை இப்பொழுது நான் நிரூபிக்க வரேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு இருக்கின்ற ஒரு தகுதி என்னன்னு சொன்னால், இந்த 52 ஆண்டுகளில் 46 ஆண்டுகள் அண்ணனோடு இணைந்து செயலாற்றிக்கொண்டேன். 46 ஆண்டுகளாக ஒரே சித்தாந்தத்திற்காக இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த தலைப்பு ஏன் கொடுக்கப்பட்டதுன்னு முத யோசிச்சு பார்த்தேன். இதை தலைப்புன்னு கொடுக்கலை, அந்த பத்திரிகையில் இதுதான் தமிழ், இவர் தான் தமிழர் என்று இருக்கிறது. இப்போது இந்த தலைப்புக்கு அவசியம் என்ன வந்தது? சென்ற ஆண்டு இதே நாள் இதுபோன்ற நிகழ்ச்சி டேங்க் ஆடிட்டோரியத்தில், அன்றைய தினம் என்னுடைய சிறப்புரைக்கு தந்த தலைப்பு இது யார் மண் என்பது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த தலைப்புக்கு இன்று தேவை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தால் இந்த தலைப்பு இந்த நிகழ்ச்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நான் தொடர்ந்து சொல்லி வருவது 1838 திருநெல்வேலியிலே கால்டுவெல் என்கின்ற மதம் மாற்றும் பிஷப் வந்த தினத்திலிருந்து தமிழகத்திலே கலாச்சார ரீதியாக, பண்பாடு ரீதியாக, சரித்திர ரீதியாக, மொழி ரீதியாக, இன ரீதியாக மிகப்பெரிய பிளவினை ஏற்படுத்தி இந்த சமுதாயத்தை அழித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு பல பொய்யுரைகளும் பிழையுரைகளும் மக்கள் முன்பாக வைக்கப்பட்ட காரணத்தினாலே ஒரு பெரிய திரிபுவாதமானது தமிழகத்திலே இளைஞர்கள் மனதிலே நிலைப்பட்டு இருக்கிறது. இது மாற்றப்பட்டாக வேண்டும்.
இல்லை என்றால் நாம் தவறு இழைத்தவர்கள் ஆகிவிடுவோம். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் திரை நட்சத்திரம் திரு விசு அவர்கள் ஒரு முறை சொன்னார், இந்த ரத சப்தமி வாழ்த்துக்கள்னு ஒருத்தன் எனக்கு வாழ்த்து அனுப்பியிருக்கான். அது புத்தாண்டு வாழ்த்து சொல்லுவோம், தீபாவளி வாழ்த்து சொல்லுவோம், பொங்கல் வாழ்த்து சொல்லுவோம், இது என்ன ரதசப்தமி வாழ்த்து? அந்த ரதசப்தமிங்கிறது என்ன? பீஷ்மருக்கு மோட்சம் கிடைத்த தினம். ஏனென்றால் குருக்ஷேத்திர யுத்தத்திலே அடிபட்டு அம்பு படுக்கையிலே பீஷ்மர் இருக்கார். அப்போ கண்ணன் வரான். பீஷ்மர் கேட்குறார் கண்ணன்ட்ட, எனக்கு ஏன் இந்த வேதனை? என் பிராணன் போக மறுக்கிறது, ஏன், என்ன காரணம்? அப்போ கண்ணன் சொல்கிறான், பாவம் செய்தால் பிராயச்சித்தம் செய்யாமல் பிராணன் போகாது. பாவமா நான் செய்திருக்கிறேனா? அப்போ கண்ணன் சொல்கிறான், ஒரு பாவத்தை நீ செய்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, பாவ செயல் நடக்கும் பொழுது நீ வாழாவிருந்தாயே அதுவே பாவம். நடு சபையிலே திரௌபதியை கொண்டு வந்து அவமானப்படுத்திய பொழுது தடுத்தாயா? தடுக்கவில்லையே. அந்த பாவத்தினாலே உனக்கு பிராயச்சித்தம் செய்யாமல் பிராணன் போகாது. அப்ப பிராணம் போகணும்னா என்ன பண்றது? அப்போ இந்த எருக்கலையை நீங்க தனியே ரதசப்தம் பண்ணிக்கு நாம தலையில வச்சுக்கிறோம். ஆனால் மென்மையான பாகங்களிலே பீஷ்மருடைய கண்ணிலே காதிலே மூக்கிலே வாயிலே இந்த எருக்கலையை வச்சா எருக்கலைக்கு என்ன குணம்? சூரிய வெப்பத்தை மிக வேகமாக இழுத்து கொள்ளக்கூடிய குணம் உண்டு. அதனால் உனக்கு சுருக்கென்று மிகப்பெரிய வலி ஏற்படும். அது நீ செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாகும்னு. அதனால தான் அந்த ரதசப்தமி பீஷ்மர் இப்போ என்ன நமக்கு என்ன இந்த ரதசப்தமி கதையிலேருந்து தெரியுது? சரித்திர ரீதியாக 183 ஆண்டுகளாக 1838 கால்டுவல் திருநெல்வேலியிலே காலடி வைத்ததிலிருந்து 1840 மயிலாப்பூரிலே ஜி யு போப் காலடி வைத்ததிலிருந்து தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற கலாச்சார திரிபு, அந்த திரிபின் காரணமாக பல்வேறு சூழ்ச்சிகளால் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய பணியை மிக சுலபமாக்கியிருக்கிறார் அருமை சகோதரர் கோலாகல சீனிவாசன் அவர்கள். இது ஏதோ நீதி கட்சி திமுக எதேச்சியாக இவர்கள் இந்த சித்தாந்தத்தை கையேற்கவில்லை. திட்டமிட்டு ஒரு கலாச்சாரத்தை பண்பாட்டை அழிக்காமல் அந்த மதத்தைச் சேர்ந்த மக்களை உங்களால் மதம் மாற்ற முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் கிராமத்தில் இப்போலாம் சக்கலக்கு பேபி பாட்டு பாடுறான், அந்த காலத்தில் அந்த குடும்பத்தோட பாரம்பரியத்தின் பெருமைகளை பற்றி பாட்டு தாலாட்டு பாடும் பொழுது. ஆனால் ஈவேரா தெளிவாக சொல்கிறார், என்ன சொல்கிறார்? உன்னுடைய முன்னோர்கள் யாராக இருந்தால் உனக்கு என்ன? அவர்கள் சொன்னது என்னவாக இருந்தால் உனக்கு என்ன? சரியா? வேற வெட்டணுங்கிறதுல மிக தெளிவாக இருந்தவர்கள். ஆகவே இந்த வேற வெற்றது எப்படி? இன்னைக்கு சமீபத்தில் ஸ்ரீலங்காவில் சைவ மடாதிபதிகள் சைவ மத தலைவர்கள் மிகப்பெரிய பேரணி நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் எந்த ஊடகமாவது இது பற்றி ஒருவரி செய்தி உண்டா? ஸ்ரீலங்கா நமக்கு பாடம், அதுலேருந்து பாடம் கற்றுக்கலன்னு சொன்னால் தமிழ்நாடு அதை விட மோசமாக போயிடுவோம். அங்கே தமிழ் சமுதாயம் இப்பொழுது எங்கே இருக்கிறது? அங்கது ஹிந்து மதம். அந்த மதத்தை அவர்கள் மறக்க வேண்டும். எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது 1989 காரைக்குடி சுழர் சங்கத்திலே ரோட்டரி கிளப் இன்னும் துடைக்கப்படாத கண்ணீரன் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு இந்த தீக்காவினுடைய தலைவர் வீரமணி வந்தார். அவர் பேசும்பொழுது சொன்னார், இந்த தமிழர்களின் இந்த பிரச்சனைக்கு பாரத தேசத்திலே வேறு மாநிலங்களிலிருந்து எந்த ஆதரவும் இல்லையே, இவர்களுக்கு தமிழ் உணர்வு இல்லை. அப்போ அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்த தமிழ்நாடு தமிழ்நாடு கெமிக்கல்ஸ் லிமிட்டடனுடைய ஒர்க்கிங் பிரசிடெண்ட் பாலசுப்ரமணியம், நீங்கள் கேள்வி கேட்கலாம்னு முன்னாடியே எனக்கு அழைப்புதர் வைக்கும் பொழுதே சொல்லியிருந்தார். அதனால் முதல் கேள்வி நான் கேட்டேன், நீங்கள் இந்த பிரச்சனையை சரியான விதத்தில் மக்களிடையே எடுத்து வைக்கவில்லை,
எந்த சிங்கள மொழி அமைப்பும் தமிழ் மக்களுக்கு எதிராக போராடவில்லை. புத்த மத பிக்குகள் தமிழருக்கு எதிராக, ஹிந்துக்களுக்கு எதிராக போராடுகிறார்கள். ஏனென்றால் அந்த கூட்டம் நடப்பதற்கு ஒரு வாரம் முன்பாக இலங்கையின் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த முஸ்லிம், தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்கள் அவர்கள் இங்கு அப்பொழுது கருணாநிதி முதலமைச்சராக இருக்கார். கருணாநிதி அவர்களை வந்து பார்த்து சொல்லுகிறார்கள், இலங்கை பிரிப்பதாக இருந்தால் இரண்டாக அல்ல மூன்றாக பிரிக்க வேண்டும், நாங்கள் தமிழ் ஈழத்துக்குள் இருக்க மாட்டோம், முஸ்லிம்களுக்கு கிழக்கு மாகாணம் தனியாக பிரித்து கொடுக்கப்பட வேண்டும்னு அதை சுட்டிக்காட்டி, ஆகவே நீங்கள் இதை சரியான விதத்திலே இந்தியாவிலே எடுத்து வைத்திருந்தால் நாடு முழுவதும் இதற்கு ஆதரவு கிடைத்திருக்கும். நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார் தெரியுமா, எனக்கு பொதுக்கூட்டத்திற்கு போக நேரமாகிவிட்டது, ஆகவே சகோதரர் ராஜா என்பது போல் இது ஹிந்து பிரச்சனையில் தமிழ் தேசிய பிரச்சனை என்று சொல்லி கூட்டத்தையே முடித்து விட்டார். ஆகவே இன்றைக்கி இலங்கையில் எந்த மாதிரியாக இன்டர்நேஷ்னல் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் தான் விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளாகும் ஊடுருவி அங்கு இனமே இல்லாமல் அடித்தார்கள். ஆகவே இன்றைக்கி நாம் இதே வேலை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த சப்ஜெக்ட் ஏன் வந்தது, நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த தோத்து போனவன் தோத்ததை ஒத்துக்கிறது இல்லை, கையில் வைக்கிற மெய் வந்து ஐயர் மையா போச்சுன்னு சொல்லலை, அந்த மாதிரி தான் சொல்லுவோம். நாத்திகத்தை பரப்பி பார்த்தார்கள், எடுபடலை. காட் ஈஸ் நோ வேர்னு எழுதினான், நம்மால் என்ன பண்ணா டே டபுள்யூ தப்பாக போட்டிருக்கடான்னு கொஞ்சம் இன்னண்டு நகர்த்தினான். காட் இஸ் நவ் ஹியர், நாத்திகம் தோத்து விட்டது, கடவுள் இல்லை என்றார்கள், இங்கே இருக்கிறார். காட் இஸ் நோ வேர், எங்குமே இல்லை என்றார், இல்லை இங்கே இருக்கிறான். ஓஹோ, அப்போ இனிமேல் ஆஸ்திகத்தை அழிக்க முடியாது. அப்படின்னா இந்த ஆஸ்திகத்தில் என்ன பண்ணுவோம், ஒரு சூழ்ச்சி, தமிழ் ஆஸ்திகம் வேறு, சம்ஸ்கிருத ஆஸ்திகம் வேறு. இன்றைக்கி அதுதான் திருட்டுத்தனமாக பண்ணுறாங்க. எல்லோரும் வேலை தூக்கினா, இன்றைக்கி நான் வேல் சங்கம் மதுரையில் மூணு வருஷம் முன்னாடி நடத்தினோடனே வேலை தூக்கிறத விட்டானுவர், இப்போ எல்லோரும் தூக்கினா. அவர் கரெக்டாக சொன்னார், 8 கிலோ வெள்ளினா வீட்டுக்கு கொண்டு போகாமல் இருப்பார் ஸ்டாலின், 7 லட்சம் ரூபாயில் இன்றைக்கி. அதனால் ஆனால் கனிமொழி அவர்கள் அது பித்தளை வேல், அதனால் வாங்கலை, அங்கேயும் வெள்ளி வேல் கொடுத்துருந்தா ஏர்போர்ட்டில் அதையும் வாங்கியிருக்கோம், அந்த அம்மா வீட்டுக்கு கொண்டு போயிருக்கோம், என்ன வைர வேலையே காணா போச்சு தானே. சரி, அது அப்புறம் வருவோம். ஆகவே இப்போ இந்த தமிழனுக்கு மதம் இல்லை, என்னவெல்லாம் பேசுகிறாங்க. கீழடியில் 7வது அகழ் ஆழ்வுக்கு இப்பொழுது நாம் உத்தரவிட்டிருக்கோம், எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, தமிழனுடைய நாகரீகம் 2600 ஆண்டுக்கு முற்பட்டுன. அட பாவிகளா, 12,000 வருஷத்தை ஏண்டா குறைக்கிறேன்னு கேட்குறேன். இதுதான் சரியான நேரம், நாம் பல சரித்திர திரிவுகளுக்கு பதில் அளிப்பதற்கு ஒழுங்கான உண்மையான ஆராய்ச்சியினை மக்கள் முன்பாக, குறிப்பாக இளைஞர் முன்பாக வைப்பதற்கு, அது பாரத மண் வாசனை இயக்கம் ஏற்பாடு செய்து இதை அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை நான் திரு வீர திருநாவுக்கரசு அவர்களுக்கும் அவருடைய செயலாற்றி கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கும் தெரியப்படும். நீங்கள் தமிழ் இலக்கணங்களில் முதன்மையானது அகத்தியம், அகத்தியத்தினுடைய சூத்திரங்கள் முழுமையாக கிடைக்காத காரணத்தால் நம்மகிட்ட இப்போ அகத்தியம் என்கின்ற இலக்கணம் இல்லை. ஆனால் தொல்காப்பியம் இருக்கிறது, தொல்காப்பியத்தினுடைய ஆண்டுகள் பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை நான் ஏன் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்னு சொன்னால், நீங்கள் சனாதன ஹிந்து தர்மத்தை பற்றி மேக்ஸ் முல்லரனுடைய ஆய்வு, அந்த ஆய்வும் தொல்காப்பியத்தை பற்றிய ஸ்ரீமான் தாமோதரம் பிள்ளை அவர்கள், அவர் இது பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்து தொல்காப்பியம் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கார். அவர் சொல்லியிருக்கிற ஆண்டுகள் 12,000 ஆண்டுகள். ஆனால் நாம் இது சரியாக இருக்குமா இல்லையா கொராபரேட் பண்ணி பார்ப்போம். இப்போது கடை தமிழ்ச்சங்க காலம் எப்பொழுது இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள், கிபி 3 நூற்றாண்டு, இப்போ பொது நூற்றாண்டு ஆண்டில்
மூன்றாம் நூற்றாண்டு அப்படின்னா கிட்டத்தட்ட 1700 வருஷங்களுக்கு முந்தையது. அதே மாதிரியாக மூன்று தமிழ்ச்சங்கங்கள் தலை இடை கடை, இந்த மூன்று தமிழ்ச்சங்கங்களுடைய காலங்களை சொல்லும் பொழுது கடை தமிழ்ச்சங்கம் இப்போ 1700 ஆண்டுக்கு முன்னாடி, இது கிபி மூன்றாம் நூற்றாண்டு. இடைத்தமிழ்ச்சங்கம் அதற்கு முன்பாக 1850 ஆண்டுகள் இருந்திருக்கிறது. அப்போ தலை தமிழ்ச்சங்கம் 3700 ஆண்டுகள் இருந்திருக்கு. அப்போ நீங்கள் இந்த ஆண்டுகள் மொத்தமாக கூட்டினா நமக்கு கிட்டத்தட்ட 7250 ஆண்டுகள் வரும். ஆனால் இந்த சங்கங்களுக்கு இடைப்பட்ட காலம் எத்தனை ஆண்டு காலம் அதுவும் தெரியலை. அதனால் குறைஞ்சது தமிழ்ச்சங்க காலமே 7250 ஆண்டுகளுக்கு முன்பு, தொல்காப்பியம் அப்பொழுது அதற்கு முந்தையதாக இருக்க வேண்டும். சரி, இது பற்றி நம்ம சனாதன ஹிந்து தர்மம் பற்றி மேக்ஸ் முல்லர் என்ன சொல்கிறாரு, முதல்ல அவருடைய ஆராய்ச்சிக்கு பிறகு அவர் சொல்கிறது 7000-9000 ஆண்டுகள் முந்தையதாக இருக்கும். சனாதனம் என்று சொன்னாலே தொன்மையானது என்ற அர்த்தம். இது வேத நாகரிகம் என்றும் சொல்லுவார்கள். அது ஏன் ஹிந்துங்கிற பேரப்பா அன்றைக்கி இல்லை, அதெல்லாம் நம்ம அருமை நண்பர் சொல்லிட்டதுனால நான் அதை வந்து ரிப்பீட் பண்ண விரும்பலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறள் 1330 குறள், ஒவ்வொரு குறளுக்கும் 7 வார்த்தைகள் உண்டு. எங்காவது ஒரு வார்த்தை தமிழ் என்கின்ற வார்த்தை அதில் இருக்கா? அப்படின்னா திருக்குறள் தமிழ் நூல் இல்லைன்னு சொல்லுவோமா? அட, சங்க இலக்கியங்களில் ஏதாவது ஒரு செய்யுள்ள ஒரு பாவிலே எங்காவது தமிழ் என்கின்ற வார்த்தை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் இல்லாத புரட்டுக்களை முட்டாள்தனமாக பேசி மக்கள் மனதிலே பதிய செய்வதிலே இந்த கூட்டம் வெற்றி பெற்று விட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்போ மேக்ஸ் முல்லர் அதுக்கப்புறம் 20 ஆண்டுகளுக்கு கழித்து சொல்கிறாரு, 25 பேரை வச்சு ஆராய்ச்சி செய்து இந்த வேதகால நாகரிகம் என்பது சனாதன ஹிந்து தர்மம் என்பது, அவர் சொல்கிறது சனாதன தர்மம், அப்போ ஹிந்துங்கிற வார்த்தை கிடையாது. சனாதன தர்மம் என்பது 15000 ஆண்டுகள் அல்லது எப்பொழுது தோன்றியது என்று சொல்ல முடியாத காலத்திற்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறார். அப்போது 12000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்காப்பியங்கிறதுக்கும் மேக்ஸ் முல்லர் சனாதன ஹிந்து தர்மம் எவ்வளவு ஆண்டுகள் முந்தையது, வேத நாகரிகம் எவ்வளவு ஆண்டுகள் முந்தையதுன்னு சொல்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒற்றுமை இருக்குது. காரணம் என்னவென்று சொன்னால், தொல்காப்பியத்திலேயே வடமொழி சொற்களை தமிழிலே எப்படி கையாள வேண்டும் என்று இலக்கணம் இருக்கிறது. அப்படியானால் தமிழ் இதுதான் தமிழ்னா எதுதான் தமிழ்? தமிழ் என்பது வெறும் மொழியா? மொழினா அது வந்து ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், அவ்வளோதானே. இப்போது மாடு மான் கத்துது, கண்ணுக்குட்டி உடனே அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணுது, ரெண்டும் கூட கம்யூனிகேட் பண்ணிக்குது. ஆனால் மொழி என்பது அவ்வளவுதானா? இல்லை, அந்த மொழி என்பது அந்த மொழி சார்ந்த இனமா, அல்லது அந்த பண்பாடா, அல்லது கலாச்சாரமா? நீங்கள் பாரதி சொல்கிறார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அப்படின்னாலே முதல் ஒன்று புரியுது, தமிழை பற்றி தமிழ் பெருமை பற்றி பேசுகிறவன் முதல்ல மற்ற மொழியும் படிச்சிருக்கணண்டான்னு புரியுது. ஏன்னா யாமறிந்த மொழிகளிலே, பல மொழி படிச்சிருந்தா தானே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல்னு சொல்ல முடியும். கம்பன் சமஸ்கிருதம் படித்த காரணத்தால் கம்பராமாயணத்தை எழுதுகிறான். ஆகவே மொழி வெறுப்பு என்பது முதல் நம்முடைய பண்பாட்டிற்கு மரபிற்கு ஏற்றது அல்ல. அப்படி மொழி வெறுப்பு வச்சிருக்கிறவன் தமிழன் இல்லைங்கிறேனா? ஏனென்றால் எம் மதமும் சம்மதம் என்பது சரி என்றால் எம்மொழியும் என் மொழி என்பதிலே தவறு என்ன இருக்கிறது? யோசித்து பார்ப்போமே. தமிழ்நாட்டிலே இந்த மன மாற்றத்தை இளைஞர்கள் மத்தியிலே கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை என்ன ஒன்று, இது பன்முகத்தன்மையை அழிக்கிறதுங்கண்ணா. எப்படி அழிக்கும்? வைகோவோட பையன் தெலுங்கு, பேரன் தெலுங்கு படித்தாக்க பன்முகத்தன்மை கூடுமா குறையுமா? படிக்கட்டுங்கிறேனா, என்ன தப்பு? தெலுங்கு மொழி தெரிந்தவர்கள் குழந்தைகளை தெலுங்கு மொழி படிக்க செய்யட்டும், கன்னட மொழி தாய்மொழியாக கொண்டவர்கள் கன்னடம் படிக்க செய்யட்டும், பன்மொழித்தன்மை கூடும். ஆனால் இவர்களோட லிங்க்விஸ்டிக் ஃபண்டமெண்டலிசம், மொழி அடிப்படைவாதம். ஆனால் அதுலையாவது அவங்க வந்து நேர்மையாக இருந்து விட்டால் நமக்கு
ஆட்சேபனை கிடையாது. நான் சொல்கிறதுக்கு உண்மையாக நான் இருக்கணும்ல குறைஞ்சது, அதுவே அவர்கள்ட்ட இல்லை. ஆனால் தமிழுக்கு இருக்கின்ற சிறப்பு என்ன தெரியுமா? அதன் தன்மையை பெயராக கொண்டது தமிழின் சிறப்பு. இப்போ கசட தப்பற வல்லினம், எங்கன்னு என்னமென்னா மில்லினம், இரல்ல வழலை இடையினம், த வல்லினம், ம மில்லினம், ழ இடையினம், தமிழ். ஆகவே தமிழ் மொழியினுடைய தன்மை, அதனுடைய சிறப்பு குணம், நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்கு இழகரம் சிறப்பு எடுத்து இழகரம். நான் பியூசி படிக்கும்போது எங்கள் சம்ஸ்கிருத பண்டிட் நாகராஜ சர்மா சொல்லுவார், டே யாருமே அதிகமாக இந்த ழானா ஏன் தெரியுமா பயன்படுத்துறது இல்லை, வீட்டில் விசேஷமாக ஒரு பொருள் இருந்தால் என்னடா பண்ணுவோம், பீரோவில் வச்சு பூட்டிடுவோம், அதனால தாண்டா பயன்படுத்துறது. தமிழ் மொழி வாழ்க. ஆகவே நம்முடைய இந்த மொழியினுடைய தன்மை பெயரிலே இருக்கிறது. வல்லினம், மெல்லினம், இடையினம் இது மூன்றும் ஒன்றாக சேர்ந்து இந்த மொழிக்கு பெயராக தமிழ் என்று அமைந்திருக்கிறது. சேக்கிழார் புலவர் என்ன சொல்கிறாரு, ஞானம் அளந்த மேன்மை தெய்வீக தமிழ். தமிழ் தெய்வீக தமிழ்னு சேக்கிழார் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் தமிழ் மொழி தெய்வத்தமிழ், தெய்வீக தமிழ் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், சிவபெருமானின் உடுக்கையின் சத்தத்திலே ஒரு பக்கத்திலிருந்து தமிழும் ஒரு பக்கத்திலிருந்து சமஸ்கிருதமும் வந்தது. அதை கம்பநாட்டாழ்வார் சொல்கிறார், தழல்புரை கடவுள் தந்த தமிழ். தழல்புரை கடவுள்னா யாரு? நெருப்பு போல், தழல் போல் நின்னுகின்ற கடவுள் யாரு? சிவபெருமான். அதனால் சிவபெருமான் தந்த மொழி தமிழ் மொழி, இதுதான் தமிழ். அது மாத்திரம் இல்லை, நாம் மொழியே தெய்வமாக நம்ம தன்மை, தமிழனோட தன்மை என்ன? அது நீங்கள் இந்த பாரத தேசத்துடைய தன்மை, அதை நீங்கள் சமஸ்கிருதத்தில் சொன்னால் வாக் தேவி, தமிழில் சொன்னால் பேச்சியம்மன். நீங்கள் ஒவ்வொன்றும் குணங்கள் பாருங்கள். அப்போ இதுதான் தமிழ் என்றால் தமிழை தெய்வமாக நம்புபவன் தமிழன். அப்போ நாஸ்திகவாதி தமிழன் இல்லை. தெளிவாக சொல்லுங்க, நான் சொல்லலை, கம்பநாட்டாழ்வார் சொல்கிறார், சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அதே போல் நீங்கள் தமிழில் நம்ம தந்தையும் தாயும் முன்னறி தெய்வங்கிறோம், அப்பா அம்மாவையே கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவனை தமிழன் சொல்கிறாங்க. ஆகவே தமிழ் என்பது தெய்வத்தன்மை வாய்ந்தது, அதுக்குன்னு சில மரபுகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த செந்தமிழ், செம்மொழி தமிழ், இது ஒரு பெரிய பித்தலாட்டம். நீங்கள் முத செந்தமிழ்னு தமிழை சொன்னது யார்? தொல்காப்பியத்தில் பனம்பாரனார் தமிழை செந்தமிழ் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கி கருணாநிதி பண்ணதுனால என்னாச்சு? கன்னடம் செம்மொழி, மலையாள செம்மொழி, தெலுங்கு செம்மொழி. இப்போ நீங்கள் இந்த செம்மொழி, அண்ணன் எல்ஜி அவர்கள் இங்கே இருக்காங்க, அதனால் நான் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். நாங்கள் எல்லோரும் சில தமிழ் அறிஞர்கள் எல்லோரும் சேர்ந்து அன்றைய மாண்புமிகு பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களை போய் பார்த்தோம். தமிழை செம்மொழியாக வாமு சேதுராமன் அவர்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க, தமிழ் பெருந்தகைகள் பலர் கூட வந்திருந்தாங்க. நாங்கள் திருப்பொன் ராதாகிருஷ்ணன், சிறு தூத்து திருநாவுக்கரசர் எல்லோரும் பேரணும். அப்போ வாஜ்பாய் அவர்கள்ட்ட பேசும்பொழுது, இந்த செம்மொழி பட்டியலே தமிழை சேர்க்க வேண்டும், இதுதானே திமுகவோட திகாவோட கோரிக்கையாக இருந்தது. அப்போ அதை எல்ஜி தான் முன்னாடி அந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறார். உடனே அட்டல்ஜி சொல்கிறாரு, கணேசன்ஜி, பிரிங் மீ தி லிஸ்ட், ஐ வில் ரைட் பை மை ஓன் ஹேண்ட் தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ். நீங்கள் இந்த செம்மொழி புரட்டே எவ்வளோ பெரிய பொய் பித்தலாட்டங்கிறதுக்கு, அதனால தான் இப்போ பலரும் டிமாண்ட் வச்சாங்க, சரி சரி எல்லாத்தையும் சேர்த்துருவோம்னு சேர்த்தாச்சு. ஏன்னா இப்போ வாக்கு அரசியல் வந்தாச்சுன்னா செஞ்சுதானே ஆகணும். உண்மை என்ன, செம்மொழி பட்டியல்னு ஒரு பட்டியலே கிடையாது. அட்டல்ஜி கேட்குறாரு, பிரிங் மீ தி லிஸ்ட், ஐ வில் ரைட் பை மை ஓன் ஹேண்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ்.
ஏன்னா அட்டல்ஜி சொல்கிறார், நான் எல்லா கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டேன், லிஸ்ட்டை கொண்டா தமிழ் எங்கையால் எழுதுறேன்னு. எல்லாரும் எங்கிட்ட சொன்னது அப்படி ஒரு பட்டியலே இல்லை. இவங்களுக்கு என்னன்னா, வேற்று ஒரு விரோதியை உருவாக்கி சொல்லி அதுக்கு எதிராக ஏதோ தமிழ் இவங்க தாங்கி பிடிக்கிற மாதிரி மக்கள்கிட்ட உருவகப்படுத்தணுங்கிறதுனால, அது என்ன சமஸ்கிருதத்தை மாத்திரம் நீங்கள் செம்மொழின்னு எழுதியிருக்கீங்க, அப்படியும் எழுதலை. நீங்கள் டாக்டர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறத தமிழ் செம்மொழின்னு அறிவித்தாங்களா, என்ன பண்ணார், ஒரு பேப்பர் எடுத்து கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு போட்டு, ஒன் சான்ஸ்கிரிட், டூ தமிழ். சரி, புது பட்டியல் இவங்களே எழுதுகிறாங்க. அப்போது நீங்கள் பாருங்கள், செம்மொழி செந்தமிழ்னு சொன்னது யார், தொல்காப்பியர். கருணாநிதி இல்லை, இவனும் செம்மொழி கண்டவர்னு பாட்டு பாடுறாங்க, எல்லா இடத்துலையும் எழுதுகிறாங்க. இது கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே கதை தான். அதுக்கப்புறமா நம்ம நண்பர் கோலாகல சீனிவாசன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், தேதிகளை குறிப்பிட்டு 49வது வருஷம் 46வது வருஷம், இதில் ஈவேரா ஏன் திராவிடங்கிற வார்த்தை பயன்படுத்தினேங்கிறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை மக்கள் எல்லாரும் ராமனை கொண்டாடினா இந்த பயிலை என்ன பண்ணுவாங்க, ராவணனை கொண்டாடணும். தீபாவளி அன்னைக்கு நரகாசுரனுக்கு வீர வணக்கம் போஸ்டர் அடிக்கிறான். நீங்கள் புராணப்படி பார்த்தீங்கன்னா, நரகாசுரன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், அஸ்ஸாமை சேர்ந்தவர். ஆனால் அவன் இவனோட ஆளாம், அவனுக்கு வீர வணக்கம், நரகாசுரனுக்கு வீர வணக்கம்னு. அதாவது ஒரு பெரிய முட்டாள் கூட்டத்தை உருவாக்கி விட்டார்கள். தானே முட்டாளாக இருந்ததை இப்பொழுது நான் நிரூபிக்க வரேன். ஏனென்றால் இந்த தனித்தமிழ் அது சில இயக்கங்கள் இருக்கு, அவங்க பல விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு விஷயம் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். இந்த திராவிட என்ற சொல்லே தமிழ் என்கின்ற பெருமையை மறைப்பதற்கு குறைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல். ஏன்னா திராவிடர்னா யார், நீங்கள் தமிழ் நிகண்டு ரெண்டில் திராவிடருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கு. அதே அர்த்தத்தை என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா வால்யூம் 7 சொல்லியிருக்கு. அது இப்போ உண்மை நிலையாக இருக்கிறதுக்கும் உதாரணம் சொல்கிறேன். நான் திராவிடர் என்பது தென்னக பிராமணர்களை குறிக்கும்னு சொல்லியிருக்கு என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவில். தி வேர்டு திராவிடா டினோட்ஸ் தி சவுத் இண்டியன் பிராமின்ஸ். அப்போ நீ திராவிடன்னு தமிழ்னு சொன்னால் பார்ப்பனர் வந்து விடுவார், அதனால் திராவிடன்னு சொன்னால் முழுத்த பாப்பானுக்காக கட்சி ஆரம்பித்தேன்னு அர்த்தம். திராவிடர் கழகம்னா பிராமணர் சங்கம், தாம்ராஸ். அடி முட்டாள் கூட்டம். நீங்கள் கால்டுவெல் அவரோட இந்த ஒப்பிலக்கணத்தை போல ஒரு இன்டர்நேஷனல் ஃப்ராடு வேற உண்டா? எல்லா இந்திய மொழிகளும் சகோதர மொழிகள். ஆனால் எங்கேயோ ரஷ்யாவில் இருக்கிற மொழி அது தமிழுக்கு சகோதர மொழியா? சரி, ஒருத்தன் சொல்கிறவன் முட்டாளாக இருக்கலாம், ஆனால் அதை கேட்டு பரப்புறவன் யோசிச்சு பார்க்கணும். இப்போது நிகண்டு தமிழ் நிகண்டில் சொல்லியிருப்பதைத்தான் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா சொல்லியிருக்கு. ஆமாம், இந்த ராகுல் டிராவிட்னு ஒருத்தர் இருக்காரே, அவர் யார், அவர் யார், இஸ் எ கன்னடிக பிராமின். நீங்கள் ஆந்திராவில் போனீங்கன்னா இன்றைக்கும் பிராமின்ஸ் டைட்டிலில் திராவிடு உண்டு. ஆகவே இவர்கள் கால்டுவெல் புத்திரர்கள், கால்டுவெல் சொன்னதை அப்படியே திரும்ப சொல்லி கொண்டிருந்தார்கள், அவ்வளவுதான். இவர்களுக்காக சுய புத்திங்கிறதே கிடையாது. திராவிட இயக்கத்தில் எவருக்குமே இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக நிரூபிக்க முடியும். நான் எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் வைத்திருக்கிறேன். அதே மாதிரியாக
இப்போ யார் தமிழர்னு, அதாவது கால்தேய நடந்து கைக்காசை போட்டு ஓலைச்சுவடிகளை வாங்கி தமிழ்ச்சங்க தமிழ் இலக்கியங்களை எல்லாம் பதிப்பித்த உவே சாமிநாதையர் தமிழர் இல்லை. யார் தமிழன்? வீட்டில் வேறு மொழி பேசிக்கிட்டு வெளியில் தமிழ் மொழிக்காக குடிபிடிக்கிறேன்னு கோஷம் போடுறேன்னு வந்தால் தமிழர் ஆகுமா? இந்த தமிழர் என்பவர் இந்த தலைப்பு கொடுத்ததுக்கே காரணம் என்ன? இந்த ஆரிய திராவிட இனவாதம். இந்த பொய்யுரையும் பிழையுரையும் தமிழகத்தில் வேதங்களை உருவாக்குவதற்காக இவர்கள் துவங்கியது. அதில் ஒரு ஆதாரம் நண்பர் சொன்னார், கண்ணைக்கும் கோவலனுக்கும் திருமணம் நடக்கும் பொழுது இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாரு, வானத்து விண்மீன் தகையாளை கோவலன் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட, தீவலம் செய்வது காண்பார்க்கண் நோன்பு எண்ணெய். இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாதவனும் தமிழன் இல்லைன்னு இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு, ஹெச் ராஜா சொல்லல. அதனால தான் சொன்னேன், தமிழ் என்பது வெறும் மொழியா? இஸ் இட் ஜஸ்ட் எ டூல் ஆஃப் கம்யூனிகேஷன்? நோ, அதுக்குன்னு ஒரு பண்பு இருக்குது, பண்பாடு இருக்குது. இப்போ பேசும்பொழுது எல்லாரும் சொன்னாங்க, அண்ணன் இள கணேசன் அவர்கள் இவ்வளவு அரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்காருன்னு. இப்போ நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஈனுகின்ற விலங்கினுடைய குழந்தைக்கு பேர் என்ன? கன்று. ஒன்றுக்கு மேலே போட்டால் அதுக்கு பேர் என்ன? குட்டி. பசுங்கன்று, நாய்க்குட்டி, ஆட்டுக்குட்டி, சிங்கக்குட்டி, எல்லாமே இது. அந்த மாதிரியாக நாம் இப்போ அண்ணன் இளகணேசன் அவர்களை அந்த மரபோடு பண்போடு போனோம்னா இவர் செயற்கரிய செய்தவர், பெரியவர் அப்படி சொல்லலாம். ஆ, இளகணேசன் பெரிய வேலைக்காரன்பா அப்படின்னு அது பெருமைப்படுத்துவதாக இருக்குமா? இல்லை. அதனால் யார் தமிழர்னு சொன்னால், இந்த மரபினை பண்பாட்டினை இதை பின்பற்றி நடந்து கொண்டிருப்பவர்கள்தான் தமிழர்கள். இப்போது நாம் வந்து இதில் என்ன பேதம்? இப்போ முருகன் தமிழ் கடவுள் அப்படிங்கிறாங்க. இப்போ நேற்றைய முன்தினம் கூட தந்தி டிவியில் இதே கேள்வி எங்கிட்ட கேட்டாங்க. நான் காளிதாசர் யாருன்னு கேட்டேன். அவர் வடமாநிலத்தை சேர்ந்தவர்னார். காளிதாசர் சம்ஸ்கிருத கவிஞன். அவர் எழுதினது சாகுந்தலம், ரகுவம்சம். அவர் எழுதினதிலே மிகப்பெரிய காவியம் எது தெரியுமா? குமார சம்பவம். 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட கந்தனின், முருகனின், குமரனின் காவியம்தான் காளிதாசருடைய படைப்பிலேயே மிகப்பெரிய காவியம். அப்போ முருகன் யார்? ஹிந்து கடவுள். அது தமிழ் கடவுள் இல்லை, சம்ஸ்கிருத கடவுள் இல்லை. ஏன்னா இப்போ இவனுங்களோட குறிய என்ன? காடிஸ் நோவேர்னா நம்மால் காடிஸ் நவுகியர்ன்ட்டான். அப்போ திருப்பியும் இவருடைய இந்த பிளவு சிந்தனை, தமிழ் ஆஸ்திகம் வேறு, சம்ஸ்கிருத ஆஸ்திகம் வேறு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ் சம்ஸ்கிருத பேதம் எங்கேயாவது இருந்திருக்கா? ஆதி முதலே தமிழ்நாட்டில் பரவி விரிந்து வழக்கத்தில் இருந்தது என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. ஏன்னா தொல்காப்பியர் ஐந்திரம் என்கிற வடமொழி இலக்கணத்தை கற்று தேர்ந்தவர் தொல்காப்பியன் என்று தொல்காப்பியம் சொல்லுது. அது மட்டுமல்ல, தொல்காப்பியத்தை அவர் அரங்கேற்றியது யார் முன்பாக தெரியுமா? நான்மறை கற்ற அதங்கோட்டு ஆசான். நான்கு வேதங்களையும் கற்ற அதங்கோட்டு ஆசான் முன்னிலையில் அங்கீகரிக்கப்பட்டு தொல்காப்பியம் அரங்கேற்றப்படுகிறது. ஏற்கனவே சொன்னேன்னா, தொல்காப்பியத்திலே சமஸ்கிருத மொழியினை, வடமொழி சொற்களை தமிழில் எப்படி பயன்படுத்துறது? இப்போ பங்கஜம்னா சமஸ்கிருதம், அதை தமிழில் பயன்படுத்தணும்னா எப்படி பயன்படுத்தணும்? பங்கயம். ஆகவே நீங்கள் தொல்காப்பியம் எப்போவுமே இலக்கணம் எப்போ எது முன்னாடி எது பின்னாடின்னே நாம் சொல்ல தேவையில்லை. இலக்கணம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மொழி முதல் முதல்ல பேச்சு மொழியாக இருக்குது, அதுக்கப்புறம் எழுத்தாக மாறுகிறது வரி வடிவம், அதற்கு பிறகு இலக்கியங்கள் வருகின்றன, அதன் பிறகு இலக்கணம் வருகிறது.
அப்ப தொல்காப்பியத்துக்கு முந்தையது அகத்தியம். தொல்காப்பியமே நான் சொன்னேன், தாமோதர பிள்ளை அவர்கள் சொல்றாரு 12,000 ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு. இப்போ நாம் அதெல்லாம் விட்டுருவோம். இந்த வடமொழி பார்ப்பனர் கொண்டு வந்தார்கள். அவங்க எங்கேருந்து வந்தாங்க? மத்திய ஆசிய நாடுகளிலிருந்து கைபர் போலன் கணவாய் வழியாக. எல்லாத்துக்கும் சிசிடிவி ஃபுட்நோட்டெல்லாம் வச்சுருக்கானுவர். சரி, இது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயமாக இருப்பதற்கு காரணம் என்ன? மேற்கத்திய ஆராய்ச்சியாளர்கள் அவங்க சொல்கிறது தி ஆரியன் இன்வேஷன். அது எத்தனை ஆண்டுக்கு உள்ளங்கிறாங்க? 3,700 ஆண்டு. ஆனால் தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இது துவங்கிய காலம் 7,250 ஆண்டுகளுக்கு முன்னதாக. அப்போ ஏன்பா இவன் வந்ததே 3,700 வருஷத்துக்கு முன்னாடி? அவன் வந்து அவன் மேய்ச்சின்னு வந்த மாட்டை உங்கையில் கொடுத்து, குச்சியை உங்கையில் கொடுத்து, ஒன்றை மாடு மேய்க்க வச்சுட்டு, என்ன அளவுக்கெல்லாம் பொய்கள்! இதை பற்றி சுவாமி விவேகானந்தர் மிக அழகாக சொல்கிறார். வாட் யுவர் யூரோப்பியன் பண்டிட் சே அபவுட் தி ஆரியன் ஸ்வூப்பிங் டவுன் ஃப்ரம் சம் ஃபாரின் லேண்ட், ஸ்னாச்சிங் அவே தி லேண்ட்ஸ் ஆஃப் தி அபாரிஜின்ஸ் அண்ட் செட்டிலிங் இன் இந்தியா பை எக்ஸ்டர்மினேட்டிங் தம் ஆர் ஆல் பியூர் நான் சென்ஸ், ஃபுலிஷ் ஃபுலிஷ் டாக். ஸ்ட்ரேஞ்ச் தட் அவர் இண்டியன் ஸ்காலர்ஸ் டூ சே ஆமென் டு தம் அண்ட் ஆல் தீஸ் மான்ஸ்ட்ரஸ் லைஸ். எனக்கு எப்போவுமே விவேகானந்தர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பேசுகிற பல வார்த்தை அங்கேருந்து கத்துண்டது தான். இன்றைக்கி கூட கம்ப்ளீட் ஒர்க் ஷாப் விவேகானந்தர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அவர் அவர் என்ன என்ன சொல்கிறாரு? முத ஆல் ஆர் பியூர் நான்சென்ஸ், ஃபுலிஷ் டாக் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் தட் அவர் இண்டியன் ஸ்காலர்ஸ் டூ சே ஆமென் டு தம் அண்ட் ஆல் தீஸ் மான்ஸ்ட்ரஸ் லைஸ் ஆர் பீயிங் டாட் டு அவர் பாய்ஸ், திஸ் இஸ் வெரி பேட் இன்டீடு. இதை சில ஆண்டுகள் முன்பாக பிபிசியில் ஒரு சீரியல் நிகழ்ச்சி நடத்தினாங்க, தொடர் நிகழ்ச்சி. அதில் என்ன சொல்கிறாங்க? ஆரியன் இன்வேஷனுங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அதான் டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார், தி ரைட் பிளேஸ் ஃபார் தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் இஸ் தி டஸ்ட்பின். இந்த ஆரிய படையெடுப்பு அல்லது ஊடுருவல் என்கின்ற இந்த கட்டுக்கதைக்கு சரியான இடம் குப்பை தொட்டி தான். ஆனால் லட்சக்கணக்கான இளைஞர்களின் மூளையை குப்பை தொட்டி ஆக்கி விட்டார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டியிருக்கு. ஆகவே இந்த மாதிரியான பொய்கள், ஆரியர்கள் வந்தார்கள், அவர்கள் இங்கு சமஸ்கிருதத்தை திணித்தார்கள், வேதங்களை ஆகமங்களை எல்லாம் அவர்கள்தான் வந்து இங்கே திணித்தார்கள், இப்படியெல்லாம் சொல்கிறோம். ஆனால் திருமூலர் திருமந்திரத்தில் வேதமோடு ஆகம மெய்யாம் இறைவன் நூல் என்கிறார். இப்போது அத்தாரிட்டி இந்த சீமான், இல்லை மே 17, வீரமணி, சுபவீரபாண்டியன் இவங்களா, இல்லை நமக்கு திருமூலரும் தொல்காப்பியருமா? நம்ம தமிழ் சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும்? இவங்கள்ட்டையா, இல்லை தொல்காப்பியர்லேருந்து? ஆகவே இன்றைக்கு நம் மக்கள் மத்தியிலே தவறான கருத்துக்களை இவர்கள் பரப்பியிருக்கிறார்கள். இப்போ இன்னும் அடுத்து ரொம்ப டீப்பாகவே போவோமே, வாட் இஸ் ராங். இப்போ தமிழ் பிராமணர்கள் வீட்டில் தமிழ் மொழி என்று வேறு மொழி பேசுவதில்லைங்கிறார் திரு. இது நிகண்டிலே சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமில்ல, அவர் இன்னும் என்ன சொல்கிறாரு? கன்னட பிராமணர்கள் கன்னடம்தான் வீட்டிலே பேசுவார்கள், தெலுங்கு பிராமணர்கள் தெலுங்கு தான் வீட்டிலே பேசுவார்கள், மலையாள பிராமணர்கள் மலையாளம்தான் வீட்டிலே பேசுவார்கள். இதெல்லாம் எதில் சொல்லியிருக்கு? தமிழ் நிகண்டு 2. இப்போது நாம் அந்நிய நாட்டிலிருந்து மதங்கள் இங்கே வந்திருக்கு, கிறிஸ்தவம், இஸ்லாம். அந்த மதங்கள் மட்டும் வந்திருக்கா? அந்த மதங்களுடைய புனித நூல் வந்திருக்கு, அந்த மதங்களுடைய தெய்வங்கள் வந்திருக்கு, இல்லையா? அப்படியானால் இந்த ஆரியர்கள் என்பவர்கள் பாரசீக நாட்டினை ஆதி குடிகளாக கொண்டிருந்தால்
அந்த நாட்டில் இருக்கும் பொழுதே ஏன் வேதங்கள் சொல்லப்படவில்லை என்கிற கேள்விக்கு யாரிடமாவது பதில் இருக்கா? அதோட இந்த வெஸ்டர்ன் ஹிஸ்டாரியன்ஸ் அவன் என்ன சொல்கிறான், இவன் பாரசீக நாட்டிலேருந்து ஜெர்மனிக்கு போனாங்கிறான். சரி, பாரசீக நாட்டிலேருந்து ஜெர்மனிக்கு போனவன் இந்தியாவில் ஏன் வேதம் எழுதணும்? அதுவும் நகரேஷு காஞ்சிங்கிறான். நீங்கள் ஒரு ஹிஸ்டாரியன்ஸுக்கு மத்தியில் ஒரு வாத பிரதிவாதம் ஓடிக்கொண்டு இருக்குது. இந்த நாட்டில் அகழ்வாய்வுகள் கம்மியாக இருக்குது அப்படின்னு. இந்த அகழ்வாய்வுகள் எங்கே நடக்குது பிரதானமாக? எங்கு இருந்த நகரங்கள் மறைந்து விட்டனவோ, எங்கு இருந்த கலாச்சாரம் பண்பாடு அழிந்து விட்டனவோ, அதைத்தானே தோண்டி பார்த்து எத்தனை ஆண் முன்னாடி இங்கே என்ன இருந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த நாட்டில் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு வாழ்க்கை முறை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் மகாபாரதத்திலே சொல்லப்பட்ட பல நகரங்கள், ராமாயணத்திலே சொல்லப்பட்ட பல நகரங்கள் அதே பேரோடு அங்கேயே இருக்கிறதா இல்லையா? அழிஞ்சாதானே நமக்கு தொல்லியல் துறைக்கு வேலை? இந்த பெரிய வித்தியாசத்தை நாம கருத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம். ஆகவே இந்த நாட்டினுடைய இந்த கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாமே நம்முடைய பாரம்பரியம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் பாரசீக நாட்டிலிருந்து ஆரியர்கள் என்பவர்கள் வந்ததில்லை. அதோடு மட்டுமல்ல, நிகண்டு இரண்டிலே தெளிவாக சொல்லியிருக்கிறது, ஆரியம் என்பது ஜாதியை குறிக்காது, இது பண்பை குறிக்கும். ஆரியம் என்கின்ற பண்புக்கு உகந்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் ஆரியர் என்று சொல்லப்பட்டார்கள். அது குணமே என்று இனமல்ல. இதுக்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கின்ற நிகண்டு பரகிறது, நமக்கு பரைகிறது. ஆகவே நாம் இந்த மாதிரியான உண்மைகளை இப்போ நாம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும். எத்தனை ஆண்டு தொன்மையானது தமிழ்? அந்த தமிழுடைய குணங்கள் என்ன? அதை நீ போற்றுகிறாயா? தமிழுடைய வாழ்க்கை முறை என்ன? நம்பிக்கை என்ன? இது எல்லாவற்றையும் நாம் கேட்க ஆரம்பித்தாதான் அவன் வாய் அடங்கும். அதோடு மட்டுமல்ல, இப்போது தமிழ் புலவர் ஒருவர், அவர் ரொம்ப வறுமையில் இருக்கார். எந்த அளவிற்கு வறுமை என்று சொன்னால், அவருடைய குழந்தை மனைவியின் பாலில்லாத மார்பகத்தை சப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வறுமை. அடுப்பில் பூனை தூங்குதும்பாங்கள்ல, அந்த மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு புலவன் அதியமானை பார்க்க போகிறான். அப்போ அதியமான் அன்றைக்கி ரொம்ப பிஸி. பொதுவாக மன்னர்கள் வந்து புலவர்கள் வந்தால் நேரம் மன்னனை பார்க்க முடியாது. அந்த அமைச்சர்கள் நிர்வாகிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த புலவர்களை கூப்பிட்டு அவர்களை நன்கு வெந்நீர் போட்டு குளிக்க சொல்லி, புத்தாடைகள் கொடுத்து, நல்ல உணவிட்டு உறங்க சொல்லி மறுநாள் ராஜாவுக்கு முன்னாடி கூட்டின்னு போவாங்க. ஏன்னா ராஜ தர்பாரில் இந்த புலவர்கள் போகும் பொழுது அவங்க வறுமையில் இருக்கிறதுனால ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது அதனால். ஆனால் அன்னைக்கு அதியமான் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அவர் அமைச்சர்களை வைத்து பரிசில் பொருட்களை கொடுத்து அனுப்புகிறார். அப்போ அந்த புலவன் கேட்குறான், யான் ஒரு வணிக புலவன் அல்ல, ஆனால் இங்கே கவி பேரரசுகள் ஆட்சியில் இருக்கிறவங்கள்ட்ட புரோக்கர் வேலை பார்த்து காசு சம்பாதிக்கும், ஆனால் கவி பேரரசுன்னு சொல்லி என்ன இல்லைன்னா ஆண்டாள் நாச்சியாரை அவதூறு செய்கிறதுக்கு புத்தி போகுமா என்ன? அது மட்டும் இல்லை, ஈஸ் அ ஹேபிச்சுவல் அஃபண்டர். அதுக்கப்புறம் அது என்ன தமிழாற்று படையா, அது என்ன படை சுரீ சரங்கு, எனக்கு என்னன்னு தெரியலை. அந்த தமிழாற்று படையில் ஹிந்து விரோதிகள் ஸ்டாலின், வைகோ, சிதம்பரம் எல்லாரையும் உட்காத்தி வச்சுக்கிண்டு, எம்பெருமான் ராமன் மனநோயாளியான், இதெல்லாம் தான் இந்த கால்டுவெல் சொல்லி கொடுத்தது. இல்லைன்னு சொன்னால் இங்கே மிஷினரிஸ் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் படிப்பே தெரியாது எங்களுக்குன்னு பேசுவாரா என்ன? அந்த புலவனே நான் சொல்கிறது அதியமான் காலத்து புலவன், இப்போ இருக்கிற புரோக்கர் புலவர் இல்லை. அந்த புலவனே குமணனை பார்க்க போகிறான். அப்போ குமணன் மிகப்பெரிய பரிசு பொருட்களை எல்லாம் அவனுக்கு வழங்குகிறான். அதை கொண்டு போய் தன் மனைவியிடம் கொடுத்து விட்டு, புலவன்கிறவன் எப்படி இருப்பாங்கிறதுக்கு, அவன்தான் தமிழன், இவன்தான் தமிழன் சொல்கிறமே அந்த தமிழன் என்னன்னா, அதை தன் மனைவியிடம் கொடுத்து, நின் நயந்தோருக்கும் நீ நயந்தோருக்கும் கொடு,
எப்படி வருத்த, அதாவது வறுமையில் இருக்கும்பொழுது உன்னை ஆதரித்தவர்கள், உன்னை விரும்பியவர்கள், நீ நயந்தோருக்கும் உனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடு. இது குமணன் தந்த செல்வம், என்னோடது இல்லை. ஆகவே அந்த மாதிரி இருக்கிற இதுதான் தமிழ்னா எது தமிழ்னு சொல்லிட்டேனா, இவன் தான் தமிழன்னா யார் தமிழன், இந்த மாதிரி இருக்கிறவன். இல்லைனா ஆட்சியில் இருப்பவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் டிரான்ஸ்ஃபருக்கு ரெக்கமெண்டேஷன்லேயும் இந்த கொடுத்து பல லட்சம் வாங்கி சொத்து சேர்த்து சுகமாக இருந்து கொண்டு ஆனால் விமர்சிக்கிறவன்லாம் கவிஞன் இல்லை. ஏற்கனவே நம்முடைய நண்பர் கோலாகல சீனிவாசன் சொன்னார், தமிழ் முத தமிழ் கூறும் நல்லுலகம்ங்கிறது என்ன, வடவேங்கடம் தென்குமரி இதற்கு இடையில் இருக்கின்ற தேசம் தமிழ். அதை அஞ்சாக பிரிச்சிருக்காங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை, அதாவது பராசக்தி. ஒருத்தன் கேட்குறான், ஒரு அப்பனுக்கு பிறந்த முருகனும் விநாயகரும், முருகன் தமிழ் கடவுள், விநாயகர் ஹிந்தி கடவுளான்னு நானாடா சொன்னேன், வெக்கங்கட்டமாக அவனே சொல்லிப்பானா, அவனே நம்மளை திருப்பி கேள்வி கேட்பானா. எவ்வளவு தூரம் பாருங்க, ஒரு துணிச்சல் ஒருத்தனுக்கு. டால்ஃபின் ஸ்ரீதர் சொன்னார், லஞ்சம் கொடுக்க வந்து ஓங்கி ஒன்று எழுதி கொடுத்தாருன்னு. இப்போ அந்த மாதிரி ரொம்ப பயில கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. ஔவையார் அவர்கள் என்ன சொல்கிறார், தேவர் குரலும், தேவர் குரல்னா திருக்குறள், தேவர் குரலும் திரு நான் மறை முடிவும் மூவர் தமிழும் முனி மொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் இதை நீ உணர்ந்து கொள் அப்படின்னு தமிழனுக்கு சொல்கிறார். ஆகவே இவைகளிலிருந்து மாறுபட்டால் திருக்குறள்ங்கிறதே என்ன, இட் இஸ் அன் அப்ரிஜ்மெண்ட் ஆஃப் ஹிந்து சாஸ்திராஸ். உலக புதுமறைன்னு திருக்குறளை ஏன் சொல்கிறோம், மானுட குறிக்கோளை அது உணர்த்துகின்ற காரணத்தால். மானுட குறிக்கோள் என்ன, சதுர்வித புருஷார்த்தம், தர்மார்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு, அதைத்தான் வள்ளுவன் சொல்லுது. அதை கூட இந்த புரோக்கர் கவிஞர் என்ன சொல்கிறாரு, திருவள்ளுவர் தமிழன், அதனால் அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால் சொன்னார், வீட்டுப்பால் சொல்லலையேன்னு. ஒன்று முட்டாளாக இருக்கணும், இல்லை முரடனாக இருக்கணும். ஏன்னா அவர் இன்னும் முதல் அத்தியாயத்திலே 10வது பாடல் என்ன சொல்லுது, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். வீடு வந்து விட்டது. ஆகவே இன்னைக்கு இதுதான் தமிழ், இவர்தான் தமிழர் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் அனைத்தோடும் இயைந்த வாழ்க்கையை மேற்கொள்ளுபவன்தான் தமிழன். அந்த புலவனைப் போல நமக்காக வாழாமல் இந்த சமுதாயத்திற்காக ஒருவன் வாழ வேண்டும், அம்மாதிரியாக இருப்பவன்தான் தமிழன். அம்மாதிரியாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த தேசத்திற்காக செயலாற்றி கொண்டிருக்கின்ற, சேவை செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் இள கணேசன் அவர்களுடைய இந்த 52வது பொது வாழ்வு 52வது ஆண்டு துவக்கத்தில் இந்த தலைப்பிலே என்றால் இன்றைக்கு வேண்டிய விஷயம், ஒரு இளைஞனுக்கும் நம்முடைய தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழின் தொன்மை, இதற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற சதியை உணர்ந்து உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு வாசகம் என்று உணர், இது பூரான்தான் ஒரே மொழி என்று உணர் என்று ஔவையார் அவர்கள் சொன்ன ஔவையாரின் மொழியோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.